Plus two biozoology la practicals pathi nam konja paaka porom. So idhula maina main practical enna indha practicals vandu eppadi pandrathu adha answer eppadi eludrathu andha mari vishayangala nam indha video la paaka porom. So vaanga video ku palam. Plus two biozoology appra zoology la vandu romba important and compulsory practical edhu appadina இந்த ஃபெர்மெண்டேஷன் பை ஈஸ்ட் இந்த ப்ராக்டிகல்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராக்டிகல் அதாவது ஈஸ்ட்டை வந்து ஃபெர்மெண்டேஷன் பண்ணக்கூடிய ப்ராக்டிகல்ஸ் இதில் வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து ஒரு மூணு சொல்யூஷன்ஸ் மூணு சாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க சாம்பிள் 1, 2, 3 இல்லைன்னா நம்ம வந்து ஏபிசி அந்த மாதிரி ஒரு நேமிங் வச்சுக்கலாம் இதுக்கு என்னென்ன ஒரு 3 சாம்பிள்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா ஒன்று வந்து ஒரு குளுக்கோஸ் சொல்யூஷன் ஒன்று இருக்கும் இன்னும் வந்து பாம் சுகர் இல்லை வந்து ஜாகர் சொல்யூஷன் அதாவது பனை வெள்ளம் அல்லது கரும்பு சக்கரை கரைசல் இதை நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க தென் ஜாகரி வித் சால்ட் ஸோ நம்ம இந்த கரும்பு சக்கரையோடவே சால்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லை அப்படின்னா ஸ்டார்ச் சொல்யூஷன் இந்த தான் நம்மளுக்கு வந்து ஒரு மூணு சொல்யூஷன் வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம ஒரு மூணு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கணும் டெஸ்ட் டியூப் மூணு டெஸ்ட் டியூப் எடுத்துட்டு இந்த மூணு டெஸ்ட் டியூப்லையுமே வந்து இந்த சாம்பிள்ஸை கொஞ்சம் எடுத்துக்கணும் எடுத்துட்டு நம்மளுக்கு ஈஸ்ட் சொல்யூஷன் ஆல்ரெடி நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிப்பாங்க இது எப்படி வந்து மேக் பண்ணுறதுன்னு கீழே போட்டிருக்காங்க ஸோ டிஸ்டில் வாட்டரோட 10 கிராம் ஆஃப் ஈஸ்ட் கிரானல் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் சொல்யூஷன்ஸ் வந்து ரெடி ஆயிரும் அந்த ஈஸ்ட் சொல்யூஷனை இந்த மூணு சாம்பிள்ஸுமே வந்து என்ன பண்ணோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு அந்த டெஸ்ட் டியூபோட அந்த மவுத்தை வந்து ஒரு கார்க்கோ இல்லை வந்து காட்டன் வச்சு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடணும் ஏன்னா இது வந்து ஒரு வித்தவுட் ஏர் ஆக்சிஜன் இல்லாத ஒரு கண்டிஷனில் மட்டும்தான் இந்த ஃபெர்மெண்டேஷன் ரியாக்ஷன் நடக்கும் அதனால தான் நம்ம வந்து மேலே கார்க்கோ இல்லை வந்து காட்டனோ வச்சு க்ளோஸ் பண்ணுறோம் ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ஃபெர்மெண்டேஷன் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு எவ்வளோ டைமிங் ஆகுது ஸோ இந்த மூணு சாம்பிளில் மூணு சொல்யூஷனில் இந்த ஃபெர்மெண்டேஷன் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு எவ்வளோ டைம் வந்து டிலே ஆகுது அப்படின்னு ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு ப்ராக்டிகல் நம்ம பண்ணுறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் சொல்யூஷன் வந்து ஒரு மோனோசாக்ரைடாக இருக்கனால ஈஸ்ட் வந்து அது ஈஸியாக வந்து ஃபெர்மெண்டேஷன் பண்ணிடும் ஸோ நம்மளுக்கு வந்து ஃபோம் அதாவது நுர மாதிரி வந்து சீக்கிரம் நம்மளுக்கு கிடச்சிரும் குளுக்கோஸ் சொல்யூஷனில் அந்த ஈஸ்ட் சொல்யூஷனை ஆட் பண்ணும்போது இதே வந்து பாம் சுகர் ஜாக்ரி பார்த்தீங்கன்னா இது வந்து டயசாக்ரைட் இது மோனோசாக்ரைட் இது வந்து டயசாக்ரைட் இதை வந்து ஃபெர்மெண்டேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து டைம் அதிகமாகும் ஸோ குளுக்கோஸில் வந்து சீக்கிரம் வந்து ஃபெர்மெண்டேஷன் ஆயிரும் இந்த ஜாக்ரி இந்த பாம் சுகர் சொல்யூஷனில் வந்து கொஞ்சம் டைம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கும் தென் ஃபைனலாக தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்ரி வித் சால்ட் அல்லது ஸ்டார் சொல்யூஷனில் ரொம்ப ரொம்ப டைம் எடுத்துக்கும் ஃபெர்மெண்டேஷன் இருக்கு ஏன்னா இந்த கரும்பு சர்க்கரையோட உப்பை சேர்க்கறதுனால இந்த உப்பு என்ன பண்ணுதுன்னா ஈஸ்டோட ஆக்டிவிட்டி வந்து இன்ஹிபிட் பண்ணும் அதாவது தடை செய்யும் அதனால் ஃபெர்மெண்டேஷனுக்கு லேட் ஆகும் இதே இங்கே ஸ்டார்ச்சாக இருந்தால் பாருங்க ஸ்டார்ச் வந்து ஒரு பாலிசாக்கரைடு ஈஸ்ட் வந்து அதை ஃபெர்மெண்டேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரமாகும் ஸோ இதில் கொஞ்சம் கம்மியான நேரம் அதை விட இதில் வந்து அதிகமான நேரம் அதை விட இது அதிகமான நேரம் வந்து எடுத்துக்கும் நம்ம வந்து டேபிள் காலம் ஃபில் பண்ணும்போது சாம்பிள் ஏ அப்படின்னா இங்கே சாம்பிள் ஏ சாம்பிள் கீழே ஏ போட்டுவிட்டு டைம் டேக்கன்ல ஸோ எவ்வளோ டைம் ஆச்சோ இன்ஃபரன்ஸில் ப்ரெசன்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் இங்கே பி போடணும் பியில் வந்து ஜாக்ரி இங்கே வந்து எவ்வளோ டைம் இருக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட்டை கட்டிலும் இங்கே செகண்ட் வந்து டைமிங் கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கும் அப்போ இங்கே ப்ரெசன்ஸ் ஆஃப் ஜாக்ரி சொல்யூஷன் அப்படின்னு போடலாம் தேர்ட் சாம்பிள் சீல பாருங்க ரொம்ப ரொம்ப அதிகமான டைம் வந்து எடுத்துருக்கும் இங்கே இன்ஃபரன்ஸில் வந்து ஜாக்ரி வித் சால்ட் சொல்யூஷன் இல்லைன்னா வந்து ஸ்டார்ச் சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம் ஸோ இது ஃபெர்மெண்டேஷனில் எவ்வளோ டைம் இருக்குது இதை பொறுத்து தான் இந்த ப்ராக்டிகல் பண்ணுறோம் ஸோ இங்கே ஃபைனலாக வந்து ஒரு லைம் வாட்டர் கொடுத்துருக்காங்க இது எதுக்கு அப்படின்னா பொதுவாக வந்து ஈஸ்ட் வந்து ஃபெர்மெண்ட் பண்ணும்போது ப்ராடக்டாக பை ப்ராடக்டாக எத்தில் ஆல்கஹாலையும் கார்பன் டை ஆக்சைடும் ப்ரொடியூஸ் பண்ணும் இங்கே கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த டெஸ்ட் டியூப்ல ஃபார்ம் ஆன அந்த கேஸை நம்ம லைம் வாட்டரில் வந்து பாஸ் பண்ணும்போது லைம் வாட்டர் வந்து ஒரு மில்க் மாதிரி சேஞ்ச் ஆகும் மில்க் ஒயிட் மாதிரி சேஞ்ச் ஆகும் இதை வச்சு அங்கே கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வர முடியும் ஸோ இதுதான் இந்த ப்ராக்டிகலோட மெயின் எய்ம் அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய ரெண்டாவது ப்ராக்டிகல் என்ன அப்படின்னா ஸோ 3 வாட்டர் சாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்டர் சாம்பிள்ஸோட கலர் அண்ட் தென் பிஹெச் வந்து கண்டுபிடிக்கணும் ஆக்சுவலாக இது வாட்டர் வந்து எங்கே கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாண்ட்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணணும் ஸோ எல்லா ஊர்லேயுமே வந்து பாண்ட் குளம் இருக்குன்னு சொல்ல முடியாது அதனால் ஆர்டிஃபிஷியலாகவே நம்ம வந்து சாம்பிள்ஸ் வந்து மேக் பண்ணிக்கலாம் எப்படின்னா ஸோ வாட்டரோட வந்து டைல்யூட் ஆசிட் ஆட் பண்ணோம்னா அது வந்து அசிட்டிக்காக மாறிடும் சோடியம் ஹைட்ரோ ஆக்சைடு ஆட் பண்ணோம்னா அது வந்து பேஸாக மாறிடும் ஆர்வோ வாட்டர் கலெக்ட் பண்ணோம்னா அது வந்து நியூட்ரல் மாறிடும் இப்படி ஒரு 3 சாம்பிள்ஸை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணும் ஸோ நம்ம வந்து பிஹெச் பேப்பர் கொடுத்துருப்பாங்க இந்த பிஹெச் பேப்பரை வந்து நம்ம ஒவ்வொரு சாம்பிள்ஸில் வந்து டிப் பண்ணி காமிக்கணும் ஸோ 3 டெஸ்ட் டியூப்ஸில் 3 சாம்பிள்ஸ் எடுத்துக்காங்க தென் 3 பிஹெச் பேப்பர் கொடுத்துருப்பாங்க அந்த பிஹெச் பேப்பரை வந்து ஒவ்வொரு சாம்பிள்லையும் வந்து நீங்கள் டிப் பண்ணி பாருங்கள் ஸோ டிப் பண்ணும்போது அந்த பிஹெச் பேப்பரை வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகும் அந்த கலரை இந்த பிஹெச்சோட கலர் சார்ட்டோட கம்பேர் பண்ணி பிஹெச் எவ்வளோ அப்படின்னு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஸோ ஜென்ரலாகவே வந்து ஆசிடாக இருந்தால் ஒரு கலர் வரும் பேஸாக இருந்தால் ஒரு கலர் வரும் நியூட்ரலுக்கு எந்த ஒரு கலரும் வராது ஸோ இது மாதிரி வச்சு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த அதை வந்து நம்ம டேபிள் காலத்தில் ஃபில் பண்ணணும்
பொதுவா இங்க கலர் ஆஃப் த சாம்பிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து பொதுவாக நம்ம பாண்ட்ல இருந்து கலெக்ட் பண்ணி வரணும், ஆர்டிஃபிஷியலாக சாம்பிள் மேக் பண்ணாலும் பரவாயில்ல. ஸோ கலர் ஆஃப் த சாம்பிள் அப்படின்னா ஆசிட் எதில் நீங்க எழுதுறீங்களோ, எது ஆசிட்க்கு ஆசிடா எழுதுறீங்களோ அங்க வந்து கிரீன் கலர் மாதிரி சாம்பிள் எடுத்துக்கோங்க. பேஸ் எங்க எழுதுறீங்களோ அங்க வந்து எல்லோ அந்த மாதிரி கிரீனிஷ் சாரி எல்லோ கலர்ல இருக்கிற மாதிரி எழுதிக்கோங்க. ஏன்னா ஸோ பொதுவாக வந்து க்ரீனிஷாக இருக்கும்போது அந்த வாட்டர் என்ன இருக்கும்னா அசிடிக்காக தான் இருக்கும். பிளாங்டான்ஸோட க்ரோத் அதிகமாக இருக்கனால அந்த வாட்டர் வந்து ஸ்லைடி அசிடிக்காக இருக்கும். இங்கே சாலிட்ஸ் நிறைய டிசால்வ் ஆகினாடி வாட்டர் ஜென்ரலாகவே வந்து இந்த ப்ரௌனிஷ் கலராக வந்து சேஞ்சாக இருக்கும். சாரி ப்ரௌனிஷ் கலர் கிடையாது, எல்லோயிஷ் ப்ரௌன், எல்லோயிஷ் ப்ரௌனாக வந்து சேஞ்சாக இருக்கும். அப்படின்னாவே அதை வந்து பேஸ் அப்படின்னு அர்த்தம். கலர்லெஸ் அப்படின்னா அந்த சாம்பிள்ஸ் வந்து நியூட்ரலாக இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து எந்த சாம்பிள்ஸ் வந்து கன்சப்ஷன் ஃபிட் ஃபார் கன்சப்ஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஸோ அடுத்த ப்ராக்டிக்கல் வந்து இந்தியா மேப்பில் வந்து இந்த வைல்ட் லைஃப் சான்சஸை வந்து மார்க் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ப்ராக்டிக்கல் பார்த்தீங்கன்னா ஹியூமன் மென்டலின் ட்ரைட்ஸை வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ பொதுவாக வந்து ஒவ்வொரு கேரக்டர்ஸ் வந்து டாமினன்ட் அண்ட் ரெசசிவ் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். ஸோ டாமினன்ட் கேரக்டர்ஸ் இருக்குது, ரெசசிவ் கேரக்டர்ஸ் இருக்குது. ஹியூமன் பீயிங்கில் என்னென்ன டாமினன்ட் கேரக்டர்ஸ் ரெசசிவ் கேரக்டர்ஸ், ஸோ ஒரு கிளாஸில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவனுக்கு இருக்கிற கேரக்டர்ஸ் வந்து டாமினண்டாக ரெசசிவாக அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ கிளெஃப்ட் சின் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஸோ இங்கே கிளெஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இப்படி இருந்துச்சுன்னா டாமினன்ட் கேரக்டர்ஸ், ஸோ இப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா அது பேர் ரெசசிவ் கேரக்டர்ஸ். ஸோ ஹேர் வந்து கேர்ளாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ சுருண்ட முடியாக இருந்துச்சு அப்படின்னா கேர்லி, அப்படி இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெயிட். இது வந்து டாமினன்ட் கேரக்டர், ரெசசிவ் கேரக்டர்ஸ். டங்க் ரோலிங், அதாவது சில பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களால டங்க் இப்படி வந்து ஃபோல்டு பண்ண முடியும். இங்கே ஃபோல்டு பண்ணிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணக்கூடிய எபிலிட்டி இருந்துச்சுன்னா அது வந்து டாமினன்ட் கேரக்டர்ஸ், ரோலர் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்னதான் ட்ரை பண்ணாலும் அவங்க டங்கை வந்து ஃபோல்டு பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபோல்டு பண்ண முடியாது, அதை வந்து ரெசசிவ் அப்படின்னு சொல்லுவோம், நான் ரோலர். அப்புறம் வந்து டிம்பிள்ஸ், டிம்பிள்ஸ் இங்கே வந்து குழி விழுகும். ஸோ கன்னத்தில் வந்து குழி விழுந்துச்சுன்னா டாமினன்ட். குழி விழுகலை அப்படின்னா சில பேர் சிரிக்கும்போது கன்னத்தில் குழி விழுகுன்னு சொல்லுவாங்களே, அதை வந்து இருந்துச்சுன்னா டாமினன்ட்டு, அப்படி இல்லைன்னா ரெசசிவ். அப்புறம் ஃப்ரீ லோப் இங்கே பாருங்கள், ஸோ இங்கே ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது பேர் ஃப்ரீ லோப். இது வந்து டாமினன்ட் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு அப்படி இல்லாமல் இந்த ஏர் லோப் வந்து இங்கே வந்து நல்லா அட்டாச்சாக இருக்கும், ஸோ கேப்பே இங்கே ஃபார்ம் ஆகாது, இது வந்து ரெசசிவ் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்டர்லாங்கிங் ஃபிங்கர்ஸ் அப்படின்னா கேஷுவலாக இருக்கும்போது, இது ஆக்சுவலாக வந்து நம்ம மைண்டில் வச்சுட்டே பண்ணோம்னா வராது, கேஷுவலாக இருக்கும்போது ஸோ அவங்களுடைய வலதுகை மற்றும் இடதுகை ரெண்டுமே வந்து லாக் பண்ண சொல்லணும். ஸோ இன்டர்லாக் பண்ண சொல்லும்போது நம்மளுடைய தம் ஃபிங்கர் வந்து மேலே இருக்கா இல்லையான்னு பார்க்கணும், அதாவது எந்த ஹேண்டோட தம் ஃபிங்கர்ஸ் வந்து மேலே இருக்குது. இங்கே பாருங்கள், லெஃப்ட் ஹேண்டோட தம் ஃபிங்கர்ஸ் மேலே இருந்துச்சு அப்படின்னா இது வந்து டாமினன்ட் கேரக்டர்ஸ். ரைட் தம்ப் வந்து மேலே இருந்துச்சுன்னா இது ரெசசிவ் கேரக்டர்ஸ். ஸோ தம் ஃபிங்கர்ஸ் வந்து மேலே இருக்குது, இதில் பாருங்கள் தம் ஃபிங்கர் மேலே இருக்குது, எந்த இதுனா லெஃப்ட் வந்து தம் ஃபிங்கர் மேலே இருக்குது, இதில் பாருங்கள் ரைட்டோட தம் ஃபிங்கர் வந்து மேலே இருக்குது. ஸோ இது டாமினன்ட் கேரக்டர்ஸ், இது ரெசசிவ் கேரக்டர்ஸ். ஸோ சில பேருக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்து எழுதுவாங்க, சில வந்து லெஃப்டை வந்து எழுதுகிற பழக்கம் இருக்கும், இது டாமினன்ட் கேரக்டர்ஸ், இது ரெசசிவ் கேரக்டர்ஸ். அண்ட் தென் விடோ ஸ்பீக், அதாவது மேலே தலைய முடியும் நீங்கள் அப்படி தள்ளிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த மாதிரி பாருங்க, ஸோ இந்த மாதிரி ஷேப் இங்கே வந்து ஒரு பாயிண்டடாக இருக்கு பாருங்க, இந்த பாயிண்டடாக இருக்கு, இந்த மாதிரி ஷேப் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து விடோ ஸ்பீக் அப்படின்னு சொல்லுவாங்க, டாமினன்ட் கேரக்டர்ஸ். சில பேருக்கு இந்த முடி இங்கே தூக்கிட்டு பார்த்தாலுமே இந்த மாதிரி தெரியாது, ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், இதுக்கு பேர் வந்து ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது டாமினன்ட் கேரக்டர்ஸ், இது ரெசசிவ் கேரக்டர்ஸ். ஃபேஸோட ஷேப் பாருங்க, ஸோ இப்படி இருந்தால் அது வந்து ஓவல், இந்த மாதிரி இருந்தால் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபிங்கர் மீட் டிஜிட்டல் ஹேர், ஸோ இதில் பார்த்தீங்க இந்த வந்து ஹேர் இருந்துச்சு அப்படின்னா டாமினன்ட் கேரக்டர்ஸ். ஸோ இங்கே சில பேருக்கு என்ன இருக்காது, ஹேர் இருக்காது, ரெசசிவ் கேரக்டர்ஸ். ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அவங்களுக்கு இருக்கிற கேரக்டர் வந்து டாமினண்டா ரெசசிவா அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பாருங்கள், கிளஃப்ட் சின் அப்படின்னா இங்கே என்ன பாசிபிள் அலீல்ஸ், ஹேவ் கிளஃப்ட், நோ கிளஃப்ட், இங்கே என்ன எழுதும்னா இது அப்படி மாற்றிக்கலாம், மை ஃபினோடைப், அதாவது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட கேரக்டர் என்ன. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கிளஃப்ட் இருக்குது அப்படின்னா ஹேவ் கிளஃப்ட் அப்படின்னு எழுதணும். ஜீனோடைப்புக்கு என்ன எழுதணும்னா இங்கே கேபிட்டல் சி, கேபிட்டல் சி, தென் கேபிட்டல் சி, ஸ்மால் சி. ஸோ ரெண்டு மாதிரி ரெண்டு இதில் எது இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கிளப்ட் வர்க்கு பாசிபிள் இருக்குது, அதாவது ஹோமோசைகஸ் டாமினன்ட் அண்ட் தென் ஹெட்ரோசைகஸ் டாமினன்ட், எது இருந்தாலும் கிளப்ட் வர்க்கு பாசிபிள்ஸ் இருக்குது. அதனால் ஹேவ் கிளப்ட் போட்டு கேபிட்டல் சி, கேபிட்டல் சி, கேபிட்டல் சி, ஸ்மால் சி, அது மாதிரி போடணும். ஸோ நம்பர் அப்படின்னா இது டோட்டலாக ஒட்டுமொத்த கிளாஸுக்கு அவங்க கிளப்ட் எத்தனை பேருக்கு இருக்குது, அதோட பெர்சன்டேஜ் என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி போடணும். ஸோ கடைசியில் ஃபைனலாக வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் அந்த ப்ராக்டிகல்ஸ். ஸோ அடுத்த ப்ராக்டிக்கல் பிளட் குரூப்பை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஊசி எடுத்து நம்ம ஃபிங்கரில் குத்தி ஒரு மூணு ரத்த சொட்டுகள், த்ரீ ட்ராப் ஆஃப் பிளட், இதை வந்து என்ன பண்ணோம், ஒரு ஸ்லைடு எடுத்துகிட்டு அதில் வந்து த்ரீ ட்ராப்ஸ், பிளட்டோட த்ரீ ட்ராப்ஸ் வந்து வைக்கணும். அதை ஃபஸ்ட் ட்ராப்பை வந்து ஏன்னு மார்க் பண்ணிக்கணும், செகண்ட் ட்ராப்பை வந்து பீன்னு மார்க் பண்ணிக்கணும், தேர்டு வந்து ஆர்ஹெச் அப்படின்னு மார்க் பண்ணிக்கணும்.
சோ இந்த A drop B drop and then R gas இத வச்சு நம்ம வந்து என்ன blood group அப்படினு கண்டுபிடிக்கலாம் சோ நம்ம பிராக்டிகல்ல வந்து ஆன்டி சீரம் கொடுத்துருப்பாங்க A ஆன்டி சீரம் இருக்கு and then B ஆன்டி சீரம் இருக்கு then R gas ஃபைண்ட் அவுட் பண்ண கூடிய ஒரு ஆன்டி சீரம் தனியா வந்து நமக்கு கொடுப்பாங்க இந்த A ஆன்டி சீரத்தை எடுத்து நீங்க A மார்க் பண்ணதுல வந்து mix பண்ணனும் B ஆன்டி சீரத்தை எடுத்து Bங்கற மார்க் பண்ணதுல bloodல blood dropல வந்து mix பண்ணனும் அப்படி mix பண்ணும்போது எதுல வந்து கட்டியாட்ட உருவாகுது இங்க கொடுத்துக்காங்க பாருங்க சோ எதுல வந்து கட்டியாட்ட உருவாகுதோ Aல உருவாகுதா இல்ல Bல உருவாகுதா அப்படினு பார்க்கணும் சோ Aல கட்டியாட்ட உருவாச்சு அப்படினா அவங்களுக்கு A blood group Bல கட்டியாட்ட உருவாச்சு அப்படினா அவங்களுக்கு B blood group AB ரெண்டுலயுமே உருவாச்சு அப்படினா அவங்களுக்கு AB blood group அப்படினு அர்த்தம் ரெண்டுலயுமே கட்டியாட்ட உருவாகுற அப்படினா அவங்களுக்கு O blood group அப்படினு அர்த்தம் சோ ஃபைனலா ஒரு third blood drops இருக்கு இதல வந்து RH ஆன்டி சீரம் இருக்கு அத வச்சு நீங்க mix பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு கட்டியாட்ட வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு பாசிட்டிவ் ஆர்கச் இருக்குன்னு அர்த்தம் சோ கட்டியாட்ட வரல அப்படின்னா அவங்களுக்கு ஆர்கச் நெகட்டிவ் சோ இதை வச்சு நம்ம தான் பிளட் குரூப்பா ஈஸியா வந்து ஃபைண்ட் பண்றது சோ ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ